எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். புத்தக வகைகள் நிறைய இருக்குது. பொதுவாக நம்ம சொல்கிறதுன்னு பார்த்தா ஃபிக்ஷன்ஸ், நான்ஃபிக்ஷன்ஸ், கற்பனை கற்பனை அல்லாத அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு புத்தக வகைகளில் எது நமக்கு அதிக அனுகூலங்களை தரப்போகுது, எந்த புத்தகம் படிக்கிறது அதிக பயனை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிக்ஷன்ஸ், நான்ஃபிக்ஷன்ஸ் எல்லா புத்தகங்களுமே நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸை கொண்டு வர்றது தான் ரொம்ப பயனுள்ள ஒன்று தான். இருந்தாலும் எது ரொம்ப அதிகமாக நமக்குள்ளே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். புத்தக வகைகள் நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் இங்கே வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட இதை பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு புத்தக வகைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது நான் வந்து பிகினராக இருக்கும்போது, அப்போ தான் புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, நான்ஃபிக்ஷன்ஸில் தான் நம்ம அதிகமாக தகவலை தெரிஞ்சுக்கிறோம், ஸோ அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாவல்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, அது வெறும் கதை தானே, கதையை தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது, நான் அதை ஒரு மூவியாக கூட பார்த்துட்டு போகிறேன், இல்லை எங்கேயோ யாரோ சொல்கிற கதையை கூட நான் கேட்டுட்டு போக போகிறேன், எதுக்காக நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதே நான்ஃபிக்ஷன்ஸில் நிறைய செய்திகள்லாம் இருக்கும், அதுலேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம்ல, நம்மளோட நாலேஜ் வந்து வளரும் இல்லையா அப்படின்னு யோசித்தேன். பட் நாவல் படிக்கும்போது நமக்கு என்னென்ன அனுகூலங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான்ஃபிக்ஷன்ஸை விட ஃபிக்ஷன்ஸ் நமக்குள்ளே அதிக சேஞ்சஸையும் நமக்குள்ள நிறைய தாக்கத்தையும் நமக்கு ரொம்ப பயன்படுற வகையில் அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த நாவல்கள் படிக்கிறதுனால நமக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று கற்பனை திறன். இதை நான் கற்றுக்கிட்டதே பார்த்திங்கன்னா நான்ஃபிக்ஷன்ஸ்லேருந்து தான். நான்ஃபிக்ஷன் புக்ஸில் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நான் ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் ஒரு புக்கில் சொல்லியிருந்தாங்க, நம்மளோட அறிவை விட ரொம்ப முக்கியமானதுன்னா கற்பனை திறன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபிக்ஷன்ஸை பற்றி தெரிய ஆரம்பிச்சது, ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் அனுகூலம் கிடைக்குது அப்படின்னு. ஃபிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கற்பனையான ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க, அது நம்ம படிக்கும்போது நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு பிக்சர் வரும். அதாவது நம்ம கண்ணை மூடி நம்ம யோசித்தோம்னா ஒரு படம் நம்மளாவே கிரியேட் பண்ணது ஓடிட்டுருக்கு இல்லையா, அது எப்படின்னா நம்மளோட கற்பனை சக்தி தான், நம்மளோட கற்பனை திறன் மேம்படும். நம்ம இந்த மாதிரியான ஃபிக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது, அட நான் கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அது எனக்கு என்ன பிரயோஜனப்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பயன்படுத்துகிற நிறைய பொருட்கள், ஃபோனாக இருக்கட்டும், நம்மளோட டிவி, அப்புறம் இந்த வாஷிங் மிஷின், ஏசி, இன்னும் நிறைய பொருட்கள், நம்மளோட வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்குன பல பொருட்களோட கண்டுபிடிப்பு முதல் முதல்ல தோன்றுறதுன்னு பார்த்திங்கன்னா மனுஷனோட கற்பனையில் தான். ஸோ அந்த கற்பனை சக்தி, அந்த கற்பனை திறன் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்மளால் பல விஷயங்களை அந்த மாதிரி புதுசு புதுசாக யோசிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். நான் என்னங்க சயின்டிஸ்டா, நான் எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே நம்மளோட இந்த இமேஜினேஷனால் க்ரியேட் ஆகுறது தான். நம்மளோட லைஃப்பை நம்ம ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் சோகத்திலே உட்கார்ந்துருக்கிறதுக்கும் கூட ஒரு முக்கியமான காரணம் இந்த கற்பனை சக்தி தான். இதை புதுசாக ஒருத்தவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னே அவசியம் கிடையாது, நம்மளாவே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். கனவுலாம் காணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் அதிகமாக இந்த கற்பனை திறனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது நமக்கு இம்ப்ரூவ் ஆகுற ஒரு இடம்னு பார்த்தா ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறது மூலியமாக தான். நான் அதை படமாக பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க, அப்போ உங்களோட கற்பனை திறன் வேலை செய்யாது, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். அதையே ஒரு புக்கில் நீங்கள் படிக்கும்போது வரி வரியாக அது உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும், அப்போ தான் கற்பனை திறன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்போ சில வரிகளை வந்து சொல்கிறேன், அதை அப்படியே கண்ணை முட்டி இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அப்போது திடீர்னு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது, ரெண்டு பக்கமும் அழகழகான பூக்கள் நிறைஞ்ச மரம், நிறைய மரம் அங்கங்கே வந்து இருக்குது. அந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே நீங்கள் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க, அங்கங்கே சில பறவைகளோட கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது, தூரத்தில் ஒரு குதிரையோட காலடி சத்தம் உங்களுக்கு கேட்குது. அப்போது உங்கள் கண்ணில் பிளர்ராக இருந்து அப்புறம் நல்லா ஒரு பிக்சர் வந்து தெரியுது, அதில் ஒரு குதிரை, அந்த குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்து வராரு, அவரோட தலையில் வந்து கிரீடம் இருக்குது, இடுப்பில் வால் இருக்குது. அவர் நெருங்க நெருங்க குதிரையோட வேகம் வந்து குறைய ஆரம்பிக்குது, உங்கள் கிட்ட வந்தோடனே ஸ்டாப் ஆகுறாரு. நீங்கள் அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்கள் ரெண்டு பேரோட முகமுமே ஒரே மாதிரி இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்காக இப்போ எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயம், நான் சொன்னது ஒரு சப்பையான விஷயமா இருந்தாலும், நாவல்கள்லாம் படிக்கும்போது இன்னும் நிறையா இந்த மாதிரியெல்லாம் ஒரு இயற்கை காட்சியை நம்ம வந்து மனசுக்குள்ளே பார்ப்போம்.
ஒரு ஊரை நம்ம பார்ப்போம். அந்த ஊரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த புக்கை படிக்கும்போது அந்த ஊருக்குள்ளேயே நம்ம நடந்து போய் அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு வருவோம். ஸோ உங்களோட கற்பனை திறன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா ஒரு நாவலை படிக்கும்போது, ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது உங்களோட மனசில் அந்த காட்சிகள் உருவாகிறதுனால உங்களோட கற்பனை திறன் மேம்பட்டுட்டே இருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க, அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறீங்க அப்படின்னு, இதுவுமே ஒரு அனுகூலம். நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க, ஆனால் அந்த புக்கில் எந்தெந்த பிளேஸுக்கு அந்த ஒரு கேரக்டர் போகுதோ, அந்த கதை போகுதோ, அந்த எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போய் பயணம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அதே போல் அந்த கதையில் வர எல்லா கதாபாத்திரங்கள்கிட்டையும் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு பெரிய உதவி பண்ணும் உங்களோட லைஃப்பில். ஏன்னா இப்போலாம் இருக்கிற பெரிய பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இந்த நாவல்லாம் படிக்கும்போது நிறைய கதாபாத்திரங்களை சந்திப்போம், நாவல்கள் மூலயமா, கதைகள் மூலயமா. அப்போ நமக்கு ஒருத்தரோட கேரக்டரை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்களை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுன்னு பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததான அனுகூலமும் கூட இதுதான், வாழ்க்கை பாடங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு நாவல்லேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுப்போம், நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இப்போ வயசில் ரொம்ப மூத்தவங்க கிட்டே போய் நம்ம நிறைய அட்வைஸ் கேட்போம், ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி தான். அதே போல் தான் நாவல்கள்லேயும், ஒரு சம்பவம் நம்ம லைஃப்பில் நடக்கலைனாலும் கூட அந்த நாவலில் நம்ம அதை படிக்கும்போது நமக்குள்ளே அது நடந்த மாதிரி, நம்மளோட லைஃப்பில் அது நடந்து அது நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் அந்த விஷயம் நடக்கலைனாலும் ஒரு நாவலை படிக்கும்போது அந்த ஒரு நிகழ்வு நம்மளோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஒருவேளை அது நடந்தால் நம்ம எப்படி அதை சமாளிப்போம் அப்படிங்கிற சில லெசன்ஸ் கூட நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். எனக்கு இதை பற்றி சொல்லும் போது ஒரு நினைவு வருது, நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இல்லை அப்படின்னும்போது நம்ம எவ்வளோ உடஞ்சி போயிருப்போம்ல. அப்போது ஒரு புக்கை படிக்கும்போது அந்த புக்கில், இப்போ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் எடுத்துக்கலாம், அதில் ஹென்றி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவனோட லைஃப்பில் எதுவுமே கிடையாது, அவன் ஒரு தனியால் அவனுக்கு சொந்தமே இல்லாத மாதிரி ஒரு புதுசாக ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறான். அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளுனா அவங்க அப்பா, அவங்க அப்பா இல்லை அப்படிங்கும்போது, ஆனாலும் அவன் ஹாப்பியாக தான் அவனோட லைஃப்பை வாழ்கிறான். நம்மளோட நலமாக அவனை விட ஒன்றும் மோசமாக இல்லைல்ல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு புறம் அவன் இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கு, அப்போ நம்ம ஏன் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில பாடங்கள் நமக்கு அது புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றும் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாவல்களும் ஒவ்வொரு கதையும் நமக்குள்ளே ஒரு புரிதலை க்ரியேட் பண்ணும், நம்மளை சேஞ்ச் பண்ணும். இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும்னா, நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, அது நல்லாவே மாறும். நம்ம புத்தகம் படிக்கிறவங்க பேசுகிறதுக்கும் நார்மல் பீப்புள்ஸ் பேசுகிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்களே, மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு நிறைய வார்த்தைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நாவல்லாம் படிக்கும்போது. இப்போ தமிழ் நாவல் படிக்கிறீங்கன்னா புது புது வார்த்தைகள், இப்போது வரலாற்று நாவல்கள்லாம் நான் படிக்கும்போது நிறைய தமிழ் வார்த்தைகள் நான் கற்றுக்கிறேன், அதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையும் விட ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிறவி, பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த புக்ஸ் படிக்கும்போது, ஃபிக்ஷன்ஸ் படிக்கும்போது அவங்க நிறைய லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாவல்லையுமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலை கொடுக்கும் ஒவ்வொரு நாவலுமே. ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் தான் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு, ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபிக்ஷனை விட ஃபிக்ஷன்ஸில் அதிகமாக நமக்கு வந்து பயன் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நான் ஃபிக்ஷன்ஸில் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த நான் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம், நம்மளோட அறிவு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் ஃபிக்ஷன்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நான் அதிகமாக படித்த புத்தகம்னு பார்த்தா செல்ஃப் மோட்டிவேட்டட் புக்ஸ் தான். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தா அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மோட்டிவேட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் இருக்கும்போது இந்த புத்தகங்கள் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம். ஸோ அதுலேருந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, நம்ம சூஸ் பண்ணுற புத்தகங்களை பொறுத்து இருக்குது. அதே போல் நிறைய புத்தகங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு ஒன்று ரெண்டு புத்தகம் படித்தாலும் அதில் உள்ள விஷயங்களை நம்பி உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா
அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் கரெக்டான புத்தகங்களை தேர்வு செஞ்சு படிங்க. நான் ஃபிக்ஷனில் இன்னும் சில கேட்டகரிஸ் கூட இருக்கு இல்லையா, அந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு பார்த்தா சேப்பியன்ஸ் நான் ஃபிக்ஷனில் தான் இருக்குது. அதுலேருந்து நிறைய தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை இந்த புத்தகத்துலேருந்து நம்ம நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய இருக்குது இந்த மாதிரியான புத்தகங்கள் நான் ஃபிக்ஷன்ஸ்லேயும். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த எண்ணத்தை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றிடுச்சு ஃபிக்ஷன்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா. ஸோ நான் ஃபிக்ஷனாக ஃபிக்ஷனாக அப்படிங்கிறத விட ஃபிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரெண்டு புத்தகங்களுமே பிடிக்கும். பொதுவாக நிறைய அனுகூலங்கள் எதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கே எந்த புத்தக வகை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிக்ஷனாக நான் ஃபிக்ஷனாக அப்படின்னு. எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபிக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறிட்டே இருக்குல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் போதுமான அளவு நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃபிக்ஷன்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஃபிக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.